நீங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோம். நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கைண்ட்ஸ் கொடுத்தே இருக்கோம். டெய்லி அப்டேட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இதில் 5300 பேருக்கு மேலே வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, அவங்களுக்காண்டி தான் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான இதாக பார்ப்போம், கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் விட்டாங்க, கவுன்சிலிங் ஷெடியூலுமே விட்டாங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23ல ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு 25ல முடியுது. அடுத்து அவங்களுக்கு வந்து 30ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து 31ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணிக்கணும். என்ன சார் இது 9 நாளில் காலேஜ் வந்து முடிச்சிடுறாங்களே, இது கவுன்சிலிங் வந்து முடிச்சிடுறாங்களே அப்படிங்கிறீங்க, அவங்களோட ஃபாஸ்டஸ்ட்டு இது வச்சு நடக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரி பண்ணிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அக்கா இது போர்ஷன் கிளீதாக இது அப்படிங்கிற ஒரி பண்ணிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காண்டி ஃபாஸ்டஸ்ட்டாக எல்லா கோர்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்காங்க. கண்டிப்பாக டிஎன்இயு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்ட வண்ணமாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்ம 3 வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், 3 வாட்ஸ்அப் குரூப்புமே ஃபுல்லாகிட்டு டெலிகிராம் குரூப்பும் வச்சுருக்கோம். டெலிகிராம் குரூப்லேயும் 200 பீப்புள்ஸ் மேலே இருக்காங்க, 2 டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். அதனால் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை கிளியர் பண்ணுறாங்க, நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் வீடியோ போடுறேன். நான் வந்து ஃபுல்லாக வீடியோக்கு தான், அவங்க வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இப்போது சார் டிஎன்இ ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீக் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை 22ஆம் தேதி ஆகுது, கண்டிப்பாக இந்த வீக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஷெட்யூல் டேட்டாவது விட்டுருவாங்க, ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு வரும் அப்படிங்கிற ஷெட்யூல் டேட்டாவது விட்டுருவாங்க. ஆனால் ஒரு இது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பின்பே வேளாண்மை கலந்தாய்வு அப்படிங்கிறதுக்கு இந்த டீன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. மன்மு கல்யாண சுந்தரம் சார் பேராமெடிக்கலுக்கே நடத்திட்டாங்க, மருத்துவ படிப்புக்கு முன்னாடியே துணை மருத்துவ படிப்பு வந்து முடிச்சிட்டாங்க. எல்லாருமே கேட்ட ஒன்றமாகவே இருக்குங்க சார், பேராமெடிக்கல் எடுத்துகிட்டு திரும்பி அக்ரிக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம், ஆனால் டிஸ்கண்டினியூ ஃபீஸ் வந்து உண்டு. நேற்று பேராமெடிக்கலுக்கு இது வந்து நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் நேற்று ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே பார்த்தோம், ஃபுல்லாக அந்த இது டவுன்லோட் பண்ணி இல்லை உங்களுக்கு பார்ப்போம்ல உங்களுக்கு வந்தால் பார்ப்போம்னு சொன்னோம்ல அந்த மாதிரி பார்த்தோம், ஃபுல்லாக வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செஞ்சுருக்கு. ஒரு இதில் 0.91, 0.92, 0.93 ஒரு 10-13 பீப்புள்ஸ் மேலே நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு போட்டியான நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. பேராமெடிக்கல் வந்து நல்ல இதான், அனசிஷியா கார்டியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிடச்சுனா கண்டிப்பாக போங்க. அடுத்து அக்ரிக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம், டிஸ்கவுண்ட் ஃபீஸ் இருந்தால் கட்டலாம். ஏன்னா டேனுவாஸ்லேருந்து இப்போ வேறு கோர்ஸுக்கு போனால் 3 லட்சம், டிஎன்ஏலேருந்து வேறு கோர்ஸுக்கு போனால் 2 லட்சம். அந்த பேராமெடிக்கலுக்கும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஓகே, மோர் தென் ஒரு மினிமம் ஒரு 1 லேக் மேலேயாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். டிஸ்கவுண்ட் ஃபீஸ் வந்து கிரெடிட் தான் வரணும் இது, அதனால் கண்டிப்பாக இந்த மந்த்திலே அவங்களுக்கு முடிஞ்சிருது பேராமெடிக்கல். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து ரேங்க் லிஸ்ட் ஷெட்யூலாவது கண்டிப்பாக வந்துடும், நல்லா புரிஞ்சுவாங்க. இது கவுன்சிலிங் தான் டீன் சார் சொன்ன மாதிரி மருத்துவ கலந்தாய் முடிந்த பின்பு தான் அப்படிங்கிறதையும் யூனிவர்சிட்டியிலேருந்து சொன்னாங்க. ஏன்னா சீட் எங்கள் சீட்டு வந்து எடுத்துகிட்டு திரும்பி மெடிக்கல் கவுன்சிலிங் போயிடுறாங்க அப்படிங்கிறது இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் தான், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகவும் இருப்பாங்க, மெடிக்கல்லையும் கட் ஆஃப் அதிகமாக இருப்பாங்க, இங்கிட்ட வந்துட்டு அங்கிட்டு போயிடுவாங்க. டிஸ்கவுண்ட் ஃபீஸ் வந்து ஈஸியாக வந்து கட்டிட்டு போயிடுவாங்க, ஏன்னா மெடிக்கல் வந்து ஒரு பெரிய கோர்ஸ் அப்படிங்கிறக்காண்டி கண்டிப்பாக கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த சீட்டு வந்து 4 வருஷம் முடியும் வரைக்கும் அந்த சீட்டு வந்து ஃபில் ஆகாமலே இருக்கும். அந்த டிஎன்ஏயுக்கும் அப்படித்தான் சொன்னாங்க, டேனுவாஸ்க்கும் அப்படித்தான் சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் ரேங்க் லிஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட்டே நம்ம சொல்லிடுவோம், யார் யாரும் கிடைக்கும் யார் யாரும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். நீ எம்பிபிஎஸ் கலந்தாய்வுக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓடுது, 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அதுக்குமே அப்ளை பண்ணிடுங்க, கண்டிப்பாக அதுக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மொத்தம் 11 காலேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்குமே நம்ம கூட தான் இருப்போம். நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கைடன்ஸ் எல்லா கோர்ஸுமே கொடுத்துட்டே தான் இருக்கோம், இன்ஜினியரிங்கு இந்த வாட்டி விட்டுட்டோம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து டிஎன்இயு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஎன்இயுக்கு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீலேருந்து காலேஜஸ் கட் ஆஃப் போடுறோம், கண்டிப்பாக வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன காலேஜ் பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த சிவகங்கை கரூர் நாகப்பட்டினம் இந்த இது காலேஜ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், 5 காலேஜுமே பார்க்க போகிறோம். மீதி 5 காலேஜ் வந்து பார்த்தாச்சு, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்இயு ஆல் கவர்மெண்ட் ஆல் காலேஜஸ் ரிவ்யூ அண்ட் கட் ஆஃப்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். இந்த வீக்கில் வந்து ரேங்க் லிஸ்ட் ஷெட்யூல் வர வாய்ப்பு இருக்குது, யூனிவர்சிட்டியில் அப்படித்தான் சொன்னாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.